நாள் விருதுநகரை சேர்ந்த பருப்பு ஆலை உரிமையாளர் வேல்முருகன் அவரது மைத்துனர் செண்பகன் ஆகியோர் ஆலை ஊழியர்கள் பெயரில் பல வங்கிகளில் கடன் பெற்ற வழக்கில் இதுவரை வேல்முருகன் செண்பகன் செல்வி இடைத்தரகர் சோலைராஜ் ஆகிய நாலு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் விருதுநகர் ஓஎம்எஸ் வேல்முருகன் பருப்பு ஆலை உரிமையாளர் வேல்முருகன் மற்றும் அவரது மைத்துனர் செண்பகன் ஆகியோர் ஆலை ஊழியர்களுக்கு காப்பீடு பெற்றுத் தருவதாக கூறி அழைத்துச் சென்று பல்வேறு வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக புகார் அளித்தது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வேல்முருகன் செண்பகன் செல்வி மற்றும் இடைத்தரகர் சோலைராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த மோசடி தொடர்பான செண்பகனின் மகளும் இந்துமதி, அவரது கணவர் விமல்குமார், பெரியகுளம் தென்கரை எஸ்பிஐ வங்கியின் மேலாளர் ராமநாராயணன், வங்கியின் அலுவலர் தீபா ஆகிய வேர்ஹவுஸ் ஊழியர் உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஆலை ஊழியர்கள் பெயரில் பல்வேறு வங்கிகளில் கடன் பெற்று மோசடி செய்த வழக்கில் பல நாட்களாக வழக்கு பதிவு செய்து தேடப்பட்டு வந்தவர்களை இன்று செண்பகம் மனைவி ராஜி மற்றும் அவரது மகள் இந்துமதி ஆகிய இருவரை பெரியகுளம் தென்கரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை செய்தனர்.